ரெட்ஜெயண்ட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து பக்காவாக கணக்கு கொடுக்குறாங்க, கரெக்டாக காசு கொடுத்துட்றாங்க. 15 நாளில் வந்து காசு கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்துடுது, காசு வந்துடுது. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து தமிழக திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து தவறான கணக்குகளையும் தவறான விஷயம் தான் பண்ணியிருக்காங்களா? ஆங்கில படமாக இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கொஞ்சம் தமிழ்நாட்டில்? டேக்ஸ் கூடுதல் தான், ஆமாம், எவ்வளோ பர்சன்டேஜ்? டேக்ஸ் கூடுதல். ஏற்ற அதிபர்களே வந்து இது ரெட்ஜெயண்ட் இல்லைன்னா ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க, வேறு யாராவது இருந்தால் இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது போய் முழுக்க முழுக்க போய் கோபுராங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி படம். அந்த டைரக்டர் அந்த படத்தை படமாவே எடுக்கல, ஒரு குப்பைக்கு கீழே ஒரு கேவலமான ஒரு படம். யாரோ ஒரு முகம் தெரியாத ப்ரொடியூசர் நினைச்சு தானே அவங்க அந்த வேலையை பண்ணுறாங்க? பண்ண மாட்டாங்க. பண்ணியிருக்காங்களே நிறைய தியேட்டரில், நிறைய தயாரிப்பாளர்களுக்கு எப்படி இது சிஸ்டம் நடக்கும்னே தெரியாது. அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அவங்க படமே எடுக்க வரக்கூடாது. இந்த தியேட்டரில் இவங்க டெபாசிட் கம்மியாக கொடுத்தா கூட கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட படம் கொடுத்துருவாங்க. எல்லா படத்துக்கும் எல்லா திரையரங்க உரிமையாளரும் சரியான கணக்கு தான் கொடுக்குறாங்க. இல்லை சார், நான் அது விநியோகஸ்தர்கிட்ட அதை நான் வந்து மறுக்கிறேன். ஏன்னா அதுக்கும் என்னுடைய நேரடி அனுபவம் இருக்குது. ஆமாம், நீங்கள் தான் 2வது நாளே சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடி. ஆமாம், ஏன் முதல் நாளே படம் எடுக்கிறீங்க, எடுத்த அன்றைக்கே சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. 27 பைசாக்கு ஏதாவது வாங்க முடியுமா இப்போ? முடியும். முதல்ல பைசாலாம் இருக்கா? இவங்க இருக்குங்கிறாங்களே, மூவி விட்டு ஓட்டிட்டில. ஒரு நாளைக்கு 27 பைசா இல்லை, வருஷத்துக்கு 99 ரூபா தான் ஒரு நாளைக்கு 27 பைசா. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய தியேட்டரில், நிறைய தயாரிப்பாளர்களுக்கு எப்படி இது சிஸ்டம் நடக்கும்னே தெரியாது. அவங்களுக்குலாம் என்ன தெரியும்? அவங்க படமே எடுக்க வரக்கூடாது. அது வந்து இது இது சரியான பதிலா? அது சரியான பதில் தான். இப்போ இது சார் சிஸ்டமே தெரியாம நீங்க பிசினஸ் குள்ள வரக்கூடாது சார். இல்ல சார், அவங்க நம்புறாங்க இந்த மாதிரி தியேட்டர்ல போனா கலெக்ஷன் வந்துடும் அப்படின்னு நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை வந்து நம்புறாங்க. இல்ல, இதோ இந்த ட்விட்டர்ல போற 5000 கோடி 10000 கோடி நம்பி தான் வராங்க. வேற என்ன, ட்விட்டர்ல சொல்லக்கூடிய டிராக்கர்ன்ற ஆளுங்களுக்கு எப்படி கலெக்ஷன் ஆகுது, இதில் கிராஸ் எவ்வளோ, நெட் எவ்வளோ, நெட்டில் வந்து எவ்வளோ தூரம் வந்து தியேட்டர் பர்சன்டேஜ் போகும், அந்த நெட்டில் வந்து அவங்களுக்கு வந்து தியேட்டர் மெயின்டெனன்ஸ் எவ்வளோ போகும், அதை தவிர அதில் 100 ரூபா சம்பாதிச்சு அதில் 30% எல்லாம் போக கடைசியில் வந்து எவ்வளோ இங்கிலீஷ் தெளிவாக சொல்கிறேன். உங்கள் மூலமாக சொல்லிடுறேன், ஒரு டிக்கெட் ரேட் 100 ரூபா அப்படின்னு சொன்னால், அந்த 100 ரூபாயில் டிக்கெட் ரேட் 100 ரூபாய்க்கு கீழே இருந்தால் 12% ஜிஎஸ்டி. ஆமாம், டிக்கெட் ரேட் 100 ரூபாய்க்கு மேலே இருந்தால் 18% ஜிஎஸ்டி. ஆமாம். ஸோ இந்த 100 ரூபான்னு வச்சு பேசினோம்னா, 100 ரூபாயில் ஒரு நபருக்கு 4 ரூபாய் தியேட்டர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் எங்களுக்கு கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ 96 ரூபாய் தான். அந்த 96 ரூபாயில் 12 ரூபாய் ஜிஎஸ்டின்னு நம்ம கட்டிடுறோம், 8 ரூபாய் எல்பிஇடின்னு கட்டுறோம், லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, தமிழ்நாட்டிலையும் வெஸ்ட் பெங்காலையும் இருக்குது. 12 8 20 நாள், 24 ரூபா போச்சுன்னா எவ்வளோ சார் இருக்கு? 24 ரூபா போச்சுன்னா உங்களுக்கு வந்து 76 ரூபா. அப்புறம் நீங்கள் அப்புறம் படம் ரிலீஸ் பண்ண கதை அப்படி தான் இருக்கும், 76 ரூபா வச்சிங்களா. இந்த 76 ரூபாயில் பெரிய படங்களாக இருந்தால் விநியோகஸ்தர்களுக்கு முதல் வாரம் 70%, அது ரெண்டாவது வாரம் பின்னாடி வர 65%, மூணாவது வாரம் 60%. ஒரு மாதிரி சிறு முதலீட்டு படங்கள்னா 50% தான் நம்ம எக்ரிமெண்ட்டே போடுவோம். அப்போ அந்த 76 ரூபாயில் அவங்களுக்கு 50%, எனக்கு 50%. இதுதான் விஷயம். சரி சார், இப்போ வந்து இதே டப்பிங் படமாக இருந்துச்சுன்னா, இல்லை வேற்று மொழி ஆங்கில படமாக இருந்துச்சுன்னா அதுக்கு எவ்வளோ டேக்ஸ்? கொஞ்சம் டேக்ஸ் கூடுதல் தான். ஆமாம், எவ்வளோ பர்சன்டேஜ் டேக்ஸ் கூடுதல்? இது எவ்வளோ பர்சன்டேஜ் வருது சார்? அது நீங்கள் ஜியோவில் பாருங்கள். இல்லை உங்களுக்கு தான் தெரியுமா சார், நீங்கள் சொல்லுங்கள். சரி சார், ஜியோவில் பார்த்துக்கோங்க, நான் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம், ஜியோ பாருங்கள். சரி ஓகே, அப்போது சரி, டேக்ஸ் கூடுதல். இப்போ இந்த 70%, 80% சொல்கிறீங்க இல்லையா? இப்போ வந்து தயாரிப்பாளர்கள் சைடில் வந்து ரெட் ஜெயிண்ட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து பக்காவாக கணக்கு கொடுக்குறாங்க, கரெக்டாக காசு கொடுத்துட்றாங்க. 15 நாளில் வந்து காசு கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்துடுது, காசு வந்துடுது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி கலெக்ஷனே வந்ததில்லை, இதுக்கு முன்னாடி கரெக்டாக இவ்வளோ கரெக்டாக கொடுத்ததில்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து தமிழக திரையரங்க உரிமையாளர்கள்லாம் வந்து தவறான கணக்குகளையும் தவறான விஷயம் தான் பண்ணியிருக்காங்களா? ரெட் ஜெயிண்ட் திரையரங்க உரிமையாளராக விநியோகஸ்தரா? விநியோகஸ்தர் அவங்க கணக்கு சரியாக கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்கிறாங்க. தயாரிப்பாளர் சொல்கிறாங்க. ஏற்கனவே உள்ள தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்க? அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண படத்துக்கெல்லாம் உங்களை கலெக்ஷனே வந்திருக்காது, இப்போ ரெட் ஜெயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் எங்களுக்கு கலெக்ஷன் கரெக்டாக வருதுன்னு சொல்கிறாங்க. ரெட் ஜெயிண்ட் ஒரு விநியோகஸ்தர், அவங்க கணக்கு சரியாக கொடுக்குறாங்க. ஏற்கனவே உள்ள விநியோகஸ்தர் சரியாக கணக்கு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. இல்லையே, அவங்க தியேட்டருக்கு அவங்களுக்கு அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, தியேட்டரில் இந்த டிக்கெட் விற்றதுலேருந்து எல்லா கணக்கும் தியேட்டர் அதிபர்களே வந்து இது ரெட் ஜெயிண்ட் இல்லைன்னா ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க,
வேறு யாராவது இருந்தால் இவ்வளோ கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது போய் முழுக்க முழுக்க போய், ஏன்னா எல்லா படத்துக்கும் எல்லா திரையரங்க உரிமையாளரும் சரியான கணக்கு தான் கொடுக்குறாங்க. இல்லை சார், நான் விநியோகஸ்தர்கிட்ட அதை நான் வந்து மறுக்கிறேன், ஏன்னா அதுக்கும் என்னுடைய நேரடி அனுபவம் இருக்குது. நான் என்னுடைய படத்தை ரிலீஸ் பண்ண தேட்டரில் வந்து ஒரு 3 தேட்டர், திருச்சி, அதே போல் வந்து மதுரை, சேலம், கோயம்புத்தூர், இது எல்லா தேட்டர்லேயும் வந்து ரெப்பு போட்டிருந்தோம். அதை தவிர என்னுடைய பர்சனல் நண்பர்களையும் நான் உட்கார வச்சுருந்தேன். உட்கார வச்சு தேட்டரில் எத்தனை டிக்கெட் வித்துதுன்னு சொல்லிட்டு ரெப்பு சொன்ன கணக்குக்கும், என்னுடைய நண்பர்கள் என்ன கணக்குக்கும், தியேட்டர்லேருந்து மேனேஜர் சொன்ன கணக்குக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு இருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் பர்சனாலிட்டி வந்து 20 பேர் தான் போயிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க, உங்கள் நண்பர் 35 சொல்லியிருப்பாரு, தியேட்டருக்காரங்க 25 சொல்லியிருப்பாங்க. இல்லை, 10 பேர் நாங்கள், 10 பேர் நாங்கள். நீங்கள் என்ன சார் நடவடிக்கை எடுத்தீங்க? அடுத்த ஷோக்கு நடவடிக்கை, இப்போ அடுத்த ஷோக்கு இப்போ என்ன? இல்லை, அதுதான் இப்போ நான் வந்து நான் டைரெக்டாக அந்த தியேட்டர் உரிமையாளர்களோ அவங்க மேனேஜரோ எனக்கு பர்சனலாக தெரியுன்றதுனால நான் ஃபோன் பண்ணி கேட்டையோ, என் படம் அது என் படத்துக்கு அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அது வந்து கணக்கு கரெக்டாக வந்துருச்சு. அப்படியா? ஆமாம். ஓ, தெரிஞ்ச ஆட்கள்னால தெரியலனா என்ன நடக்கும்? எதுவுமே நடக்காது சார். அப்போ இந்த திரையரங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையாக தான் இருக்கிறாங்க, கரெக்டாக அந்த ரெப்ரசன்டேட்டிவ்டே கணக்கு கொடுத்துட்றாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்டேருந்து நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் அண்டு கலெக்ஷன் ஃபிகர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாஸ் ஆனாகுது, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து ப்ரொடியூசருக்கு பாஸ் ஆனாகுது. அது எந்த இடத்துல சார்? நான் 3 பேருக்கும் டேரெக்டாக பேசுகிறேன், நான் 3 பேருக்கும் டேரெக்டாக பேசியிருக்கேன். இதை நடுவில் காமனாக ஒருத்தர் செக் பண்ணி வச்சுருக்கிறேன். எனக்கு தியேட்டர்ஸ்லேருந்து வந்த கலெக்ஷன் தான் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது இப்போ நான் வந்து சின்ன யாரோ ஒரு முகம் தெரியாத ப்ரொடியூசர் நினச்சி தானே அவங்க அந்த வேலையை பண்ணுறாங்க? பண்ண மாட்டாங்க. பண்ணியிருக்காங்களே? இல்லை, அது எனக்கு ஒன்றும் தவறான தகவலாக தெரியுது. இல்லை சார், நான் தான் சார், அது வேறு யாருமே தேர்ட் பர்சன்லாம் கிடையாது. நானே பர்சனலாக பேசி அதுக்கப்புறம் பண்ண விஷயம். இதுக்கு பேசாமல் ஒரு நெட்ஒர்க் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக முடிஞ்சிடுமே. நெட்ஒர்க் யார் சார் பண்ணுறது? நீங்கள் அசோசியேஷன் சார் பண்ணோம். அசோசியேஷனுடைய கடமை அது அல்ல. தியேட்டர் அதிபர்கள் சங்கம் அப்படிங்கிறது வந்து தியேட்டர் உரிமையாளர்களுக்கு, அதாவது தியேட்டர்களுக்கு அரசாங்கத்திலேருந்து என்ன சலுகைகள் வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் அரசாங்கத்திட்ட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ரெப்ரசன்டேஷன் கொடுத்து அதை வாங்கி கொடுக்கறது எங்களுடைய கடமை. ரெண்டாவது, ஒரு திரையரங்க உரிமையாளருக்கு ஒரு விநியோகஸ்தர்கிட்ட இருந்தோ அல்லது ஒரு தயாரிப்பாளர்கிட்ட இருந்தோ ஒரு பணம் பாக்கி வரணும்னா அதை நம்ம கலெக்டிவாக இருந்து பேசி வாங்கி கொடுப்போம், அவ்வளோதான். இப்போ இந்த படம் போடுறது, இப்போ ஒரே ஊர்லேயே 4 தேட்டர் இருக்குது. அந்த 4 தேட்டரில் வந்து ஒன்று வந்து ரொம்ப சௌரியங்கள் உள்ள தேட்டர் இருக்கும், ஒன்று கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஒன்று ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒன்று பஸ் ஸ்டாண்டை ஒட்டின மாதிரி இருக்கும், ஒன்று பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஸோ யாருக்கு நீங்கள் படம் கொடுக்கணும், என்ன கலெக்ஷன், என்ன டேம்ஸ், என்ன அட்வான்ஸ், இதெல்லாம் நாங்கள் டிசைட் பண்ணோம். அது வந்து இட் இஸ் நாட் த டியூட்டி ஆஃப் தி தியேட்டர் ஓனர் அசோசியேஷன். அப்படி இருக்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட விநியோகஸ்தர் தான் இந்த தியேட்டரில் இவங்க டெபாசிட் கம்மியாக கொடுத்தா கூட கலெக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட படம் கொடுத்துருவாங்க. இன்னொரு தியேட்டர் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எம்ஜின்னு ஒரு ரிஸ்க் எடுப்பாங்க. அந்த எம்ஜின்றது வந்து நான் சொல்கிறது முட்டால் கேரண்டி, ஏன்னா யாரோ எடுக்கிற ஒரு படத்துக்கு நான் கேரண்டி கொடுக்கறதுங்கிறது ஒரு தப்பான வியாபாரம். அந்த வியாபாரம் தான் தமிழ் சினிமா அது மொத்தமாக அழிச்சதுன்னு சொல்லணும். எஸ் ஆனால் இப்போ அது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக எங்கள் தமிழ்நாடு திரையரங்க உரிமையாளர் சங்கத்தினுடைய ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணத்திற்கு பிறகு, போராட்டத்திற்கு பிறகு, மெம்பர்களை கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணி எஜுகேட் பண்ணி இது வேண்டாம் வேண்டான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 98% அது இல்லைங்கிற மாதிரி. இல்லை, அதுக்கு காரணம் வந்து அது வந்து இங்கே சொன்னதுனாலலாம் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு தோணுது. சரி, என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்பர் ஆஃப் பிரிண்ட்ஸும் வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ குறைவாக இருக்கும்போது இந்த தேட்டர் காம்படிஷனுக்கு பதிலாக இந்த தேட்டர் நாங்கள் ஒரு தேட்டர் நடத்துனோம்னா காம்படிஷனுக்கு நான் படம் போடும்போது நான் எம்ஜி கொடுத்து போட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய படம் வரும்போது எல்லா படமும் எல்லா தேட்டர்லையும் போட வேண்டிய கட்டாயம் ஆகிடுச்சு இப்போ. அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம தேட்டரில் படம் ஊந்துருன்ற ஒரு தைரியத்தில் உண்மை யாரும் எம்ஜி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பிஸ்னஸ் போயிடுச்சு. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இல்லைடா, இப்போ நீங்கள் நாளைக்கு இப்போ இன்றைக்கி இந்த படத்தை வந்து எந்த படத்தை நீங்கள் எம்ஜி கொடுத்து வாங்குறாங்க தேட்டரில்? அதை எம்ஜி கொடுத்து திரையிடலன்னு தான் சொல்கிறேன். அப்போது எம்ஜி கொடுத்து திரையிடலைன்ற பட்சத்தில் அந்த இடத்துல ஒரு தியேட்டர்கள் வியாபாரம்னு வந்துச்சு இல்லையா, ஒருத்தன் வாங்கி வியாபாரம் பண்ணுறது வந்து குறைஞ்சி போச்சா இல்லையா? இல்லை, அதாவது ரெட்ஜேண்ட் விநியோகம் செய்வதற்கு முன்பாக எல்லா படங்களுமே வாங்கி விநியோகிக்கப்பட்டது தான். அப்போது ரெட்ஜேண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து வாங்குற ஒரு விநியோகஸ்தம் வாங்குறது வந்து நின்று போச்சு பெரிய படத்துக்கு, அந்த வியாபாரமே நின்று போச்சு இல்லையா?
சார், இது வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தானே? இல்லை, அதுதான் நான் திருப்பி அழுத்தமாக கேட்குறேன். என்னன்னா, இப்போ வந்து உதாரணப்பட்ட அவங்க யாரையும் வாங்க வேண்டாம்னு சொல்லலை, வாங்க வேண்டாம். இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு தயாரிப்பாளர் எனக்கு வந்து நிறைய கலெக்ஷன் வருது, கணக்கு சரியாக வந்துடுது, 15 நாளில் பணம் கொடுத்துட்றாங்க அப்படின்னலாம் சொன்னீங்க நீங்கள். அப்படி ஒரு சௌகரியம் இருக்கும் பொழுது அவர் யாரோ ஒருத்தட்ட விற்கிறத விட ரெஜிண்ட் மூலமாக விநியோகம் பண்ணுறதான் அவர் விரும்புவார். இல்லை, விரும்புவார் கரெக்டு. ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்கன்னா, இப்போ பெரிய இப்போ ஒரு ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு பரவலான பேச்சு இருக்குது, இந்த இவங்ககிட்ட போனால் படத்தை நல்லா ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரொமோட் பண்ணுவாங்க, நமக்கு நல்லா கலெக்ஷன் வரும், இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க நம்பிக்கையில் வந்து அது தயாரிப்பாளர் கூட சொல்லலாம், நீங்கள் வந்து ரெஜிண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு கம்பல் கூட பண்ணலாம். ஆனால் தயாரிப்பாளருக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வியாபாரம்னு ஒன்று வந்துச்சு, சென்னையில் ஒரு மார்க்கெட்டு, செங்கல்பட்டு ஒரு மார்க்கெட்டு, திருச்சி ஒரு மார்க்கெட்னு ஒரு ரேட் வரும். இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒருத்தர் ரேட் வாங்கி பிச்சு பிச்சு விற்கிறதுக்கு 9 இதுலேயும் வந்து விற்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கி அந்த வாய்ப்பே போயிடுச்சு டோட்டலாக. இப்போ அதே உதாரணத்துக்கு இப்போ கோப்ரா எடுத்துங்களேன், கோப்ரா படம் வந்து இதே போல் தான் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் வந்துச்சு. அந்த படம் வந்து மிகப்பெரிய லாஸ் ஆச்சு, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ அந்த லாஸ் இதே அந்த படத்தை வந்து தயாரிப்பாளர் இதுக்கு முன்னாடி அது எம்ஜிலியோ இல்லை ஒரு அவுட்ரைட்டாக அந்த படத்தை எடுத்திருந்தால் அந்த தயாரிப்பில் வந்து லாபம் சம்பாதிச்சிருப்பார். கோபுராங்கிறது ஒரு மிகப்பெரிய தோல்வி படம். அந்த டைரக்டர் அந்த படத்தை படமாகவே எடுக்கலை, ஒரு குப்பைக்கு கீழே ஒரு கேவலமான ஒரு படம். அந்த படத்தை எந்த டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட எவ்வளோ பெரிய ரூபாய்க்கு அந்த படம் வித்திருந்தாலும் விற்கப்பட்டிருந்தாலும் அடுத்த படத்தில் இதே வந்து அந்த நம்ம லலித் வந்து ஆன்சரபிள் நாளைக்கு கொத்தி பிடுங்கிடுவாங்க. நாளைக்கு இந்த இதே வாரிசு படத்தை அவர் பண்ணார்னு சொன்னால் கோபுராக்கு அடுத்து வந்துருந்துன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விநியோகஸ்தர் சங்கங்களும் விநியோகஸ்தர் ஃபெடரேஷனும் கண்டிப்பாக அதுக்கு அவங்கள கேட்டிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. முடிஞ்சால் நாங்கள் தியேட்டர் அசோசியேஷன் அவங்கள சப்போர்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா அந்த படமே இல்லை, ஒரு மிகப்பெரிய குப்பை படம். இது அந்த குப்பை படத்தை யார் ரிலீஸ் பண்ணாலும் தோல்வி தான் தழுவோம். இல்லை சார், ஸ்பெகுலேஷன் தான் சார், சினிமா பார்க்காம தான் சார் வியாபாரம் பண்ணுறோம். அப்போ ஸ்பெகுலேஷனுக்கு வந்து நஷ்டத்தை வந்து ஏன் தயாரிப்பாளர் மக்கள் மட்டும் போய் நிற்கிறீங்க? ஓரளவுக்கு கொஞ்சமாவது ஒரு நாலேஜோட நியாயத்தோட அது பண்ண வேண்டாமா சார்? பண்ணிருப்பா சார், எடுத்ததுக்கு அப்புறம் தான் சார் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எல்லா படத்தையும் வந்து விநியோகஸ்தரோ இல்லை தியேட்டர் அதிபர்களோ எல்லா படத்தையும் விலைக்கோ எதுவும் வாங்குறதில்ல. நீங்கள் வந்து ஒரு 10 ஷோ கொடுக்குறதோ ஈஸியாலாம் கொடுத்துறதில்ல. அந்த படத்தோட பிராண்டு, அவங்க பின்னாடி டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் கொடுக்குறீங்க. அதை பார்த்து அவர் தயாரிக்கிறார். அந்த படம் நல்லா வருது வரலன்றதுக்கு வந்து படம் வந்ததுக்கப்புறம் கூட விஷயம் உங்களுக்கு இல்லையா? நீங்களாக தான் போய் வாங்குறீங்க. அப்போது ஒரு விலை கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் அந்த படம் லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் நான் அவங்ககிட்ட போய் நிற்போன்றது வந்து எந்த விதத்தில் நியாயம்? நியாயம் தான் சார், நியாயம் இல்லையா சார்? ஒரு ஸ்பெகுலேஷனில் இப்போ நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் ரம்மி இதெல்லாம் வரும்போது அந்த விளம்பரத்திலே கீழே போடுறாங்க. அந்த இதில் வந்து சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது, நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு படத்தை போட்டு காட்டுங்க. படத்தை போட்டு காட்டினதுக்கப்புறம் விநியோகஸ்தர் வாங்கட்டும். அந்த விநியோகஸ்தருக்கே தெரியும் இது இந்த ஆத்தூருங்கிற ஊரில் இவ்வளோ தான் ஷேர் வரும், காங்கேயம்ங்கிற ஊரில் இவ்வளோ தான் ஷேர் வரும்னு அவர் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவர் ஒரு அனுபவஸ்தராக இருப்பார். அவர் விநியோகஸ்தர் விநியோகஸ்தருங்கிறவங்க வந்து வானத்துலேருந்து குறித்தவங்க இல்லை, அவங்க அப்பா காலத்துலேருந்து அனுபவமாக உள்ள வியாபாரத்தில் உள்ள நுணுக்கத்தில் தெரிஞ்சவங்க தான். ஸோ இது இன்னும் தான் பண்ணுன்னு தெரியும். ஏதோ ஒரு ரெண்டு படங்கள் மட்டும்தான் எக்ஸம்ஷன் வருமே ஒழிய, பட் ஜென்ரலாக ஒரு மாதிரி அப்போ ஏன் ஆமாம் அப்படி கணிக்கும்பொழுது இது வரும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஸ்பெகுலேஷனில் நீங்கள் ஒரு தவறான படத்தை எடுத்துகிட்டு அதை ஏன் இன்னொருத்தர் மேலே அதை ஏமாற்ற விரும்புகிறீங்க? இல்லை சார், நீங்கள் ஏன் படம் பார்த்து தான் வாங்குவேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க? நாங்கள் படம் பார்த்துட்டு தான் வாங்குவேன்னு சொல்கிறேன்னா ஒரு ஆத்தூர் தியேட்டருக்காரர் படம் பார்த்துட்டு அந்த ஆத்தூர் தியேட்டருக்காரர் படம் வாங்க போகிறதில்ல, சேல ஏரியாவுக்கு ஒரு விநியோகஸ்தர் படம் வாங்குவார். அந்த விநியோகஸ்தர் மட்டும்தான் அந்த படம் பார்த்துட்டு தான் வாங்குவேன்னு சொல்ல முடியும். அது எப்படி ஆகிடுச்சு? ஏன் சொல்கிறதில்லன்னா அது விநியோகஸ்தர் தான் கேட்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா ரெகுலரான பையர்ஸ் மார்க்கெட்டே போயிடுச்சு இந்த எம்ஜினால தியேட்டருக்காரங்க எத்தனையோ தியேட்டருக்காரங்க லாஸ் ஆகிருக்காங்க. எனக்கு தியேட்டர் மூணாங்கலாம் இருக்காங்க இன்றைக்கி நேரம். எனக்கு தெரியும் தியேட்டர் மூணாங்க இருக்காங்க, தியேட்டர் கை மாதிரி லீஸுக்கு விட்டவங்க இருக்காங்க, தியேட்டர் பாழடைஞ்சு போய் விட்டவங்க இருக்காங்க. கடன் பேங்க் லோனு இந்த மாதிரி வெளியில் ஃபைனான்ஸ்லாம் வாங்கி லாஸ் ஆனவங்களுக்கு எம்ஜிலான லாஸ் ஆனவங்களாம் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த போட்டியினால்
இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இன்றைக்கி எல்லா தேட்டர்லேயும் வந்து ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணிக்கலாம், எத்தனை தேட்டர்லாம் கொடுக்கலாம், மூணு நாள் படம் ஓடுது போல மூடி வச்சுட்டு போயிடலாம். ஆமாம், நீங்கள் தான் ரெண்டாவது நாளே சக்ஸஸ் மீட்லாம் கொண்டாடி. ஆமாம், ஏன் முத நாளே படம் எடுக்கிறவங்க இருத்தனைக்கே சக்ஸஸ் மீட் கொண்டாடுறாங்க. இப்போலாம் உங்களுடைய இந்த ஆடியோ லான்ச் பண்ணுறீங்கல்ல, ஆமாம், அதில் கிட்டத்தட்ட சக்ஸஸ் மீட் ஆகல, எல்லாமே பேசி முடிச்சிருக்கீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் பேசுகிற வாய்ப்பு இருக்குமா இல்லையா? வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சமீபத்தில் கூட ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் ஜெமினான ஒரு படம், அந்த படம் தியேட்டருக்கு ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி அது என்ன வரவேற்பு பெற்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல வரவேற்பு பெறல. அப்போ ஆனால் அந்த படத்தை வந்து சக்ஸஸ் மீட் கொண்டாடினாங்க. ஆமாம், அது எப்படி சக்ஸஸ் மீட் கொண்டாடினா, சேட்டலைட் டிஜிட்டலாம் வித்துட்டோம் அதனால சக்ஸஸ் மீட் கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தியேட்டர் அதிபர்கள்லாம் சேர்ந்து படம் தயாரிக்கும் போது மட்டும் 11:30 படம் வந்து 12:00 கலெக்ஷன் ரிப்போர்ட் கரெக்டாக கொடுக்கப்படும்போது ஏன் மற்ற தயாரிப்பாளருக்கு அதை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? கமல் சார் விஸ்வரூபம் ரிலீஸ் பண்ணும்பொழுது D2H ஒன்று கொண்டு வந்தார், டைரக்ட் டு ஹோம்னு சொல்லிட்டு. அதை நாங்கள் வந்து கடுமையாக எதிர்த்து போராடணும். நீங்கள் சந்தோஷமாக படம் எடுங்க, சந்தோஷமாக ஓடிடியில் கொடுங்க, எங்ககிட்ட வராதிங்கன்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். சரி, விரல் விட்டு ஓடக்கூடிய படங்கள், நல்ல படங்கள் அது மட்டும் தானே வருது. நீங்கள் குப்பை படங்கள் எடுத்துக்கிட்டு ஏதுவாக ஓடணும், எப்படி ஓடும்? ஓடவே ஓடாது. ரிலீஸ் ஆன முதல் ஷோ ஓடி முடிச்சதுக்கப்புறம் தான் அது ஒரு குப்பைன்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே டிஜிட்டலில் வாங்குறவன் ஏமாந்து தானே வாங்கியிருப்பான், பெரிய விலை கொடுத்தானே வாங்கியிருப்பான். சூரிய போட்டுக்கு எடுத்துங்க, சர்பேட்டா பரம்பரை எடுத்துங்க, மாறன் வந்துச்சு, இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த டைமில். இதெல்லாம் வெற்றி படங்களா? 27 paisa ஏதாவது கிடைக்குமா? ஆ, கிடைக்கும். மூவிவுட் ஓடிடி ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா தான். ஸோ கணக்கு போட்டால் ஒரு நாளைக்கு 27 paisa தான். ஸோ நமக்கு பெரிய ப்ராஃபிட். மூவிவுட் ஓடிடியில் ஆல் லாங்குவேஜ், ஐ மீன் இந்தியாவில் இருக்க ஆல் லாங்குவேஜ், ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இருக்க ஆல் லாங்குவேஜில் இருக்க எல்லா படமும் நீங்கள் ஒரு நாளைக்கு 27 paisa, ஒரு வருஷத்துக்கு 99 ரூபா நீங்கள் கட்டினா போதும், ஆல் லாங்குவேஜில் இருக்க மூவிஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மூவிவுட் ஓடிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.